ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்க டெக்கைசலேட், நான் உங்கள் தனுஷ்கணன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் ரொம்பவே பாப்புலராக இருக்க அந்த இலுஸ்ட்ரேஷன் வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான். இலுஸ்ட்ரேஷன் வீடியோ எடிட்டிங் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, ஜஸ்ட் ஒரு இலுஸ்ட்ரேஷன் இமேஜ் அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஓவர்லே அண்ட் டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்பவே பாப்புலர், நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸில் வந்து இது வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் ரொம்ப பாப்புலராகவே போயிட்டுருக்கு. நிறைய பேர் நம்மக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குனா நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான இமேஜ் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிண்ட்ரஸ்ல இருந்து தான் எடுக்க போகிறோம். ஸோ ப்ரிண்ட்ரஸில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஆப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாரில் போயிட்டு பார்த்தீங்கனாக்கா வந்து க்யூட் கப்புள்ஸ் வால்பேப்பர் இல்லாட்டி கப்புள் இலுஸ்ட்ரேஷன்ஸ் க்யூட் அது மாதிரி எதாவது சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய வந்து அது மாதிரியான இமேஜஸ் வந்து கிடைக்கும். இந்த பாருங்கள், ஸோ இது மாதிரியான இமேஜஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த 3 டாட் கிளிக் பண்ணி டவுன்லோட் இமேஜ்னு கொடுக்குறீங்களே, அந்த டவுன்லோட் இமேஜ் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இங்கே வந்து இந்த வேலை முடிஞ்சு, அதாவது உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜஸ் வேணுமோ ஃபுல்லாகவே இங்கேருந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு குவாலிட்டி லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கனாக்கா வந்து ஒன்ஸ் ரெமினியில் ஆட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கோங்க அண்ட் தென் நம்ம வந்து எடிட் பண்ணலாம். ஸோ எடிட் பண்ணுறது எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இன்ஸ்டாகிராமில் தான் எடிட் பண்ண போகிறோம். இன்ஸ்டாகிராமில் எடிட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா எஸ் ஆப்வியஸ்லி நம்ம இன்ஸ்டாவில் தான் எடிட் பண்ண போகிறோம். பிகாஸ் அந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் தான் இருக்குது. ஸோ இன்ஸ்டா வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னாக்கா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் அப்பப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா நம்மளை டேரெக்டாக அங்கே வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஓப்பன் பண்ண பேர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மேலே வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு போஸ்ட்டு ரீல்ஸ் ஸ்டோரி அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ரீல்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாக்கா வந்து உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறமேட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நீங்கள் எவ்வளோ டைம் டியூரேஷனுக்கு பண்ண போகிறீங்க அப்படின்றது. ஸோ 15 செகண்ட், 30 செகண்ட், 60 செகண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 15 வச்சுக்கிறேன். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஸ்வைப் அப் பண்ணிங்கனாக்கா வந்து உங்களுக்கு கேலரியில் இருக்க அந்த இமேஜஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ நான் பார்த்தீங்கனாக்கா வந்து இப்போ டவுன்லோட் பண்ண ஏதாவது ஒரு இமேஜ் பார்த்தீங்கனாக்கா வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது எல்லாமே நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் இமேஜ், இதை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா வந்து 5 செகண்டாக தான் ஆட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு 5 செகண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு 5 செகண்ட்க்கு ஆட் ஆகும். அதனால நம்ம இப்போது லைக் இந்த இமேஜோட சைஸ் ப்ராப்பராக இல்லை, அதனால நான் வேறு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். யா, இப்போ இது எல்லாம் கரெக்டாக இருக்கா? இப்போ நான் வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன்னா இது 5 செகண்ட் ஆட் ஆகும். திருப்பி நீங்கள் போய்ட்டு அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணோம். ஸோ நீங்கள் எவ்வளோ டியூரேஷனுக்கு எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து, லைக் இப்போ நீங்கள் 15 செகண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா 3 டைம்ஸ் ஆட் பண்ண வேண்டிய வரும். 30 செகண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா வந்து நீங்கள் அதுக்கு ஏற்ற அப்புறம் வந்து ஆட் பண்ண வேண்டி வரும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரிவ்யூ கேட்குறேன் அப்படின்னாக்கா டிஃபால்ட் அப்படியே வந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு அந்த ஸ்டார் சிம்பிள் மாதிரி வந்து இருக்குல்ல, ஸோ எஃபெக்ட்ஸ் அது தான். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இங்கே வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் இது மாதிரி. ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து நேம் போட்டு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர் எல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நான் இது எல்லாத்துக்குமான லிங்க்குமே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ண பார்க்குறேன் பாப்புலராக இருக்கிறதோடது. இல்லாட்டி நீங்கள் ஏதாவது இது மாதிரி பார்த்துருந்தீங்க உங்களுக்கு அது நேம் தெரியல அப்படினாலுமே டெஃபினட்டாக எனக்கு இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த நேம் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரொம்பவே வந்து பாப்புலர். ஸோ இது நேம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஓல்டு கினோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் இது இந்த ஃபில்டர் வந்து ஆப்வியஸ்லி சொல்லி ஆகணும், எல்லாருமே ஒரு 90% இல்லை 99% இது எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப பாப்புலரான அந்த ஃபில்டர் தான். இது நேம் பார்த்திங்கன்னா TVON அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ சம் கோட் வேர்ட் மாதிரி இருக்குது. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம உங்களுக்கு எந்த ஃபில்டர் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ இதில் எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்கல அந்த ஃபில்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அந்த ஃபில்டர் ஆட் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து சாங் ஆப்ஷன் இருக்கும் அங்கே, அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சாங் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கேமரா ஆடியோவை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக ஏதாவது ஆடியோ இருந்துச்சுன்னா அப்புறம் ஆட் சாங் போங்க. ஸோ ஆட் சாங் போயிட்டு உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் போதை கண்மையை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ போதை கண்மை பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது பாருங்கள் எந்த லைன்லேருந்து வருது அப்படின்றது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணியிருக்க இமேஜுக்கு ஏற்ற மாதிரி தான், அந்த டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களால் சாங்குமே ஆட் பண்ண முடியும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் 30 செகண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா 30 செகண்ட்க்கான ஆடியோ மாதிரி தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அது ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 15 செகண்ட்ஸ்க்கு வந்து எதுவும் இருக்குங்கள அந்த குறிப்பிட்ட ஆடியோ மட்டும் 15 செகண்ட்ஸ்க்கு வந்து ஆட் ஆகும். ஸோ அந்த ஹைலைட்டான இருக்க பீரியட்லேருந்து நான் வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து 100%ல் இருக்குது. ஓகே, இப்போ மேலே வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கனாக்கா வந்து நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். எப்பாருங்க இது மாதிரி வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணி வைக்கணும் அப்படினாலுமே வந்து வச்சுக்கலாம். இது பாருங்கள் இது மாதிரி வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கனாக்கா வந்து நீங்கள் இது பாருங்கள் டோட்டலாக இங்கே ஃபான்ட்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஃபாண்ட்டுக்கு பார்த்தீங்கனாக்கா வந்து நீங்கள் அனிமேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். லைக் இப்போ நான் இந்த தேர்ட் ஆப்ஷன் வைக்கிறனாக்கா அதுக்கு வந்து அந்த க்ளோ எஃபெக்டோடலாம் சேர்த்து வந்து கொடுத்துக்கலாம். பட் இது பார்த்திங்கனாக்கா வந்து கொஞ்சம் போல்டாக நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எது மாதிரியான இது வந்து செட் ஆகும் அப்படின்றத பார்த்து வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வந்து லைன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போகுது அப்படின்றப்ப இது பாருங்கள் போகுது அப்படின்றப்ப நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் சைடில் இருக்கல இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஓகே அவ்வளோதான். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கலர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அப்படின்றது இங்கே பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இது பண்ணிட்டு நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ப்ளூ கலர் வச்சுக்கலாமே, ப்ளூ ஆரல்ஸ் வந்து எல்லோ வச்சுக்கலாம். ஸோ எது வேணுமோ வந்து வச்சுட்டு இது வந்து எங்கே வேணுமோ கரெக்டாக இப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு உங்கள் சேனல் நேம் ஆட் பண்ணால் பண்ணாலுமே வந்து இதை பாருங்கள் இப்போ நான் இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் வச்சு ஆட் பண்ணுவேன். அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதனால தான். ஸோ நான் ஆட் டெக்கைசலேட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம சேனல் நேம் வந்து டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதையுமே வந்து சைஸ் வந்து சின்னது படுத்தி உங்களுக்கு எங்கே வேணுமோ வந்து இங்கே மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணியாச்சு, டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு, டெக்ஸ்டில் உங்களுக்கு லிரிக் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம வாட்டர் மார்க்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன்றுமே கிடையாது. இங்கே டிக் கொடுங்க, டிக் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா போஸ்ட் பண்ணுற அந்த பேஜுக்கு வந்துடும். இங்கே வந்து உங்களுக்கு வந்து கேப்ஷன் எழுதணும் இல்லாட்டி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எழுதுவீங்க இல்லை ஹேஷ்டேக்ஸ் போடணும் அப்படின்னா டேரெக்டாக இங்கே வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து உங்களோட ஃபீட்லேயுமே ஷேர் பண்ணமான்னு கேட்கும். எஸ்ஆர் நம்ம கொடுத்து இது கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃபீல்டில் ஷேர் பண்ணுறப்ப உங்களோட ப்ரொஃபைலில் பார்க்குறப்ப வந்து எந்த மாதிரி அளவுக்கு அது க்ராப் ஆகிருக்கணுன்றது. ஸோ உங்களுக்கு வேணாம் அப்படின்னு ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சது தான் டேக் பண்ணுறது, லொக்கேஷன் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு டேரெக்டாக ஷேர் டு ரீல்ஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருங்க. ஸோ ரீல்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஒன்ஸ் இது வந்து இதாகிட்ருக்கும், அப்லோட் ஆகும். ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒன்று அப்லோட் பண்ணி அது டிராஃப்ட்டில் வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் இது பாருங்கள் இங்கே கீழே வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கல. இது வந்து அப்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரீல்ஸ் பேஜில் வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம வந்து இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க, இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு இல்லாட்டி உங்களுக்கு எதாவது ஃபில்டர்ஸ் நேம் வேணும் அப்படினாலுமே வந்து கண்டிப்பாக வந்து கேளுங்கள், நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இதை பாருங்கள் நான் அப்லோட் பண்ணேன், இங்கே வந்து வந்துருச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.